விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் வத்திராயிருப்பு வட்டம் வளையப்பட்டி கிராமத்தில் கோவை வேளாண் ஆராய்ச்சிக் கழக மூத்த தொழில்நுட்ப பணியாளர்கள் முத்தரசு கார்த்திக் முன்னிலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது குறித்த செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. மத்திய அரசின் கிஷான் சம்மான் நிதி பெறும் பயனாளி அழகம்மாள் நம்மிடம் தெரிவிக்கையில், அரசுக்கு 6000 கொடுப்பாங்க, களை எடுக்கிறதுக்கு மருத்துவாங்க, உறவாங்க, எல்லாத்துக்கும் பயன்படுது. அது நல்ல உதவியா இருக்கு. அது நாங்கள் விவசாயம் பார்க்கோம், களை எடுக்கிறதுக்கு வெங்காயம் நட்டுறோம், கடலை போடுறோம், நட்டந்தே வருது. அந்த ரூபாய் கொடுக்கறது எங்களுக்கு உதவியா இருக்கு. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் வாகனம் தங்களது கிராமத்திற்கு வந்து பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கிறார் வளையப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புராஜ். விவசாயத்திற்கு நவீன ட்ரோன் கருவி மூலம் எப்படி மருந்து அளிப்பது என்பது பற்றி விரிவாக நேரடி விளக்கம் அளித்தார்கள். மத்திய அரசிலிருந்து அந்த திட்டங்களை எங்கள் ஊர் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்து மக்கள் எல்லாம் விருப்பத்தோடு ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். மாவட்டம் முழுவதும் விக்சித் பாரத் சங்கல் யாத்திரா மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் நல்ல முறையில் மக்களிடையே எடுத்துச் சொல்லப்பட்டு வருகிறது. தூர்தர்ஷன் புதிய செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.